கடந்த நாட்களில் இந்த வைரஸ் சீனாவில் இருந்து தான் உருவாகி அந்த ஜனங்களை ஒரு வழியாக புரட்டி போட்டு விட்டது. அநேக ஜனங்கள் குடும்பத்தையும் அநேக ஜனங்கள் உறவுகளையும் இழந்தார்கள். இப்போது இந்த கொரோனா வைரஸ் இயேசு சுகப்படுத்துவாரா? கடந்த நாட்களில் மிகவும் நக்கலாகவும் கேலியாகவும் அநேகர் சொல்லியிருந்தாங்க, இந்த மோகன் சிலாசர் சன்னனை சீனாக்கு அனுப்பணும், மற்றவங்களே நீங்கள் ஜெபிக்கிறீங்கள, நீங்கள் போங்க சீனாக்கு, போய் இந்த நோயை குணப்படுத்துங்க, இயேசு குணப்படுத்துவார்ல, நீங்கள் அப்படி தானே சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் மிகவும் கிண்டலாகவும் கேலியாகவும் நம்மை குறித்து பேசினார்கள். ஆனால் நடந்தது என்ன பாருங்கள், சீனாவுக்கு போகவே வேண்டாம், இப்போ நம்ம ஊருக்கு என்ன வந்துருச்சு, இந்த கொரோனா வியாதி வந்துருச்சு, நம்ம இருக்கிற இடத்துக்கு அது நம்மளை தேடி வந்துருச்சு. இந்த கொரோனா வைரஸ் சீனாவில் உருவான உடனே எல்லா நாடுகளும் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்டுக்கு போக்குவரத்தெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அந்த நாட்டிலிருந்து யார் வந்தாலும் முழுவதும் அவர்களை பரிசோதித்து விட்டு தான் தன்னுடைய தேசத்துக்குள்ளே அனுமதித்தார்கள். எத்தனையோ அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் எத்தனையோ பெரிய பெரிய மருத்துவர்களும் திறமை படைத்தவர்களும் அரசியல்வாதிகளும் இருந்து கொண்டு ஆலோசித்து இந்த வியாதி நம் தேசத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி இரவும் பகலும் கண் விழித்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். இப்போ நடந்தது என்ன தெரியுமா, இவர்கள் ஜெயிக்கவில்லை, கொள்ளை நோய் ஜெயித்து விட்டது. எத்தனை தடைகளை வைத்தும் அது தடைகளை உடைத்து கொண்டு எல்லா நாடுகளுக்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. உலகத்திற்கே தன்னை பெரிய அடையாளமாய் காட்டி கொண்டிருக்கிற அமெரிக்காவையே புரட்டி போட ஆரம்பித்து விட்டது. இந்த கொரோனா வைரஸிலிருந்து எந்த தேசத்தின் தலைவர்களும் தங்கள் மக்களை காப்பாற்ற முடியவில்லை. சும்மா பேட்டி வேணால் கொடுக்குறாங்க, நம்பிக்கை வேணால் கொடுக்குறாங்க, ஆனால் யாராலையும் எந்த தலைவர்களாலையும் எந்த அரசியல்வாதிகளாலையும் எப்பேற்பட்ட இராணுவத்தாலையும் கூட இந்த கொரோனா வைரஸிலிருந்து தங்களை காத்து கொள்ள தங்கள் மக்களை காத்து கொள்ள முடியவில்லை. இதற்கு மத்தியில் தான் கேலி கிண்டல், இயேசு உங்களை காப்பாற்றுவார், இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறீர்களே, இந்த கொரோனாவிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். உண்மையாகவே கொரோனா வைரஸ்லேருந்து ஜனங்களை விடுவிப்பாரா? இயேசு கிறிஸ்து மத்தை 24வது அதிகாரத்திலே சீஷர்கள் தெளிவாய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே இந்த உலகத்திற்குரிய முடிவுக்கான அடையாளம் என்ன? அப்பொழுது தான் இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்றாக வரிசையாய் சொல்லி வந்த இயேசு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கவனிங்க தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த கொரோனா வைரஸை மட்டுமல்ல இதை விட கொடுமையான நோய்கள் இந்த தேசத்தில் வர இருக்கிறது என்பதை அறிந்து அவர் சொல்லுகிறார், கொள்ளை நோய்கள் இந்த தேசத்தில் வரப்போகிறது, இந்த உலகத்தின் முடிவுக்கு ஒரு அடையாளம். அப்போ வந்திருக்கிற கொரோனா வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம். இப்போது இயேசு கிறிஸ்து தான் இதை அனுப்பினாரா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தை படைத்தது அவர் தான், உலகத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினதும் அவர் தான். ஆனால் இந்த உலகம் இன்றைக்கு பிசாசின் கட்டுப்பாட்டிலே போய்விட்டது. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே இந்த உலகம் பிசாசனுடைய கட்டுப்பாட்டிலே போய்விட்டது. ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இப்பொழுதும் பாருங்க, அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட மனிதன் மீட்கப்பட்டவர்கள், எதிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், அந்த பிசாசின் மாம்ச உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் இந்த ஜனங்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த காரியங்களை நீங்கள் கேள்விப்படும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களை உண்மையாயிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இச்செய்திகளை நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்துக்கு அனுப்பவில்லை, உலகம் அழிவதற்கு இது ஒரு அடையாளம்.
இந்த கொள்ளை நோய்ங்கிற இந்த அடையாளத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வருகை சமீபமாய் மாறிவிட்டது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகம் சீக்கிரமாய் அழிவுக்குள்ளே போக போகிறது என்று அறிந்து இந்த அடையாளத்தை பார்த்து நீங்கள் கலங்காமல் கிறிஸ்துவுக்குள்ளே பலனாயிருங்கள். கொரோனா வைரஸ் கிறிஸ்தவர்களை தாக்குமா? உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 28:3, 4, 5 வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் ஒரு விஷ பூச்சியினாலே கடிக்கப்படுகிறார். இந்த கொரோனா வைரஸ் கூட ஏதோ பாம்புட்டிருந்து வௌவால்கிட்டிருந்து உருவானது தான் சொல்கிறாங்க. அதே போல தான் ஒரு விஷ பாம்பு அந்த கரைகளை குளிர் காயும்படியாக விறகுகளை அள்ளி கொண்டு வரும் பொழுது ஒரு விஷ பாம்பு இந்த பவுலுடைய கரங்களிலே கடித்து விட்டது. இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் சீக்கிரமாய் மரித்து போக போகிறான், இவன் அழிந்து போகிறான் என்று பார்க்கிறார்கள். ஆனால் பவுல் அந்த பூச்சியை உதறி போட்டு விட்டார். இன்றைக்கி பாருங்கள், சீனாவில் கொரோனா வந்த உடனே இங்கே கிறிஸ்தவர்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வைரஸ் வந்துருச்சேன்னு சொல்லி நம்மளும் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், பயப்பட ஆரம்பிக்கிறோம். கொரோனா வைரஸ் யாரை தாக்காது அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனால் உதறி போட வேண்டும், அந்த பயத்தை உதறி போட வேண்டும். இந்த வைரஸே வந்தால் கூட என்னை பாம்பு கடிச்சிருச்சு, யாரை பவுலை பாம்பு கடிச்சிருச்சு, ஆனால் கடித்த பாம்பை குறித்து அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. இப்படி கடிச்சிருச்சு, இதுக்கு எங்கேயாவது மருந்து இருக்கா, யாராவது உதவி செய்வீங்களான்னு அவர் யார் இடத்துலையும் கேட்கவில்லை. அவர் அதை உதறி போட்டுவிட்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்போது இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் தெரியும் பொழுது, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் பரவும் பொழுது கிறிஸ்தவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அடையாளம் என்னென்னா, அவர்கள் எதையும் கண்டு கொள்ளக்கூடாது. சும்மா ஜெபிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், ஐயோ நமக்கு வந்துருமா, நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துருமா, நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடும், ஏன்னா சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது உங்களை தீண்டாது. இன்றைக்கு அப்படி இருந்தும் சில கிறிஸ்தவர்களை தாக்குது, சில மனிதர்களுக்குள்ளே வந்துருச்சு, சில மனிதர்கள் சில காரியங்களை பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை. அதுதான் காரணம், விசுவாசம் குறைவாய் இருப்பதினாலே தான் இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமும். வேதனைகளுக்கு ஆரம்பமே இப்படி இருக்குன்னா இன்னும் கடந்து போகிற பாதைகளை நினைத்து பாருங்க. ரொம்ப கொடுமையான நாட்கள் இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். 24 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். 24:6 சொல்லுகிறது, இவைகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கொரோனா வைரஸ்னால் உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. ஏனென்றால் நாம் கலங்கும் பொழுது அவிசுவாசம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அதனால் இது தாக்குமா தாக்காதாங்கிறது யாருடைய கரத்தில் இருக்குன்னா, உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. பவுலை போல உதறி போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் அதை பார்த்து பயப்படும் பொழுது, அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, ஏன்னா நாம் விசேஷித்தமானவர்கள், நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொரோனா வைரஸ்லேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னா அவர் சொல்லிட்டார், அது ஒரு அடையாளம். சரி, ஒன்று சொல்லுகிறேன், இந்த கொரோனா வைரஸ் வந்த உடனே இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவு விட்டு அங்கே அங்கங்கே எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த கொள்ளை நோயை மட்டும் சொன்னாரான்னு பார்த்தா இல்லை, அதுக்கப்புறம் அவர் பஞ்சங்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், யுத்தங்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் இந்த கொள்ளை நோய் வந்த உடனே இன்றைக்கி எல்லாரும் வீடுகளுக்குள்ளேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிறோம். இதே இது பூமி அதிர்ச்சி வந்தால் அடுத்து வரப்போகிறதே, இதை பயப்படும்படியாக நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லப்பட்டவைகளாக நடக்கிறது, அதில் இது ஒன்று. அப்பொழுது அந்த பூமி அதிர்ச்சிகள் வரும் பொழுது நீங்கள் எங்கே போய் ஒளிந்து கொள்வீர்கள், பஞ்சங்கள் வரும் பொழுது எங்கே போய் ஒளிந்து கொள்வீர்கள். இப்பொழுதே பாருங்கள், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சான். எதனால், இந்த கொள்ளை நோயினால். இந்த கொள்ளை நோய் வரும் பொழுது மக்கள் ஒரு இடத்துல கூடக்கூடாதுங்கிறாங்க, பொதுவான இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறாங்க, எல்லாருக்கும் தொழில் பாதிக்கப்படுது. இந்த கொள்ளை நோயினாலே ஒரு பஞ்சம் சீக்கிரமாய் வரப்போகிறது. இப்பொழுதே பாருங்கள், பொருளாதார வீழ்ச்சியை பார்த்து விட்டோம்.
இந்த கொள்ளை நோயினால் அநேக தேசங்கள் என்ன செய்கிறது, முடங்கி போய் கிடக்கிறது, அநேக தொழில்கள் முடங்கி போயிருக்கிறது, அநேக ஏற்றுமதிகள் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஒரு நாட்டு இன்னொரு நாட்டோடு என்ன செய்ய முடியல, வியாபாரம் பண்ண முடியல. ஏன்னா அவர்கள் பயப்படுகிறார்கள் இந்த வியாதியினால் சீக்கிரமாய் இந்த கொள்ளை நோய்க்கு பின்பதாக பஞ்சம் வரப்போகிறது. கொள்ளை நோயிலிருந்து நம்மளை ஈஸியாக காப்பாற்றிக்கலாம், மாஸ்க் அணிந்து கொண்டு அதுக்குரிய நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டு. இப்போல்லாம் கொள்ளை நோய் வந்தவொடனே எல்லாரும் சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்திக்குரியதை சாப்பிடுங்க, இது உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க. சரி, பஞ்சம் வந்தவொடனே எதை சாப்பிடுவீங்க, பூமி எதிர்ச்சி வந்தோடனே எதை சாப்பிடுவீங்க? அப்போது கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆயத்தப்பட வேண்டும், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் உலகத்தை பார்த்து, உலகத்துக்குரிய காரியங்களை பார்த்து நாம் இச்சித்து போய்விடக்கூடாது. பாருங்க, அதில் தான் ஒரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 24 அதிகாரத்தில் இந்த பஞ்சங்கள் இந்த கொள்ளை நோய்கள்லாம் சொல்கிறாங்களே, அதை தொடர்ந்து கர்த்தர் சொல்கிறாரு, அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி வஞ்சிப்பார்கள். வஞ்சிப்பார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னென்னா ஏமாற்றுவார்கள். இன்றைக்கும் கூட சாவாமை அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போதான். அந்த சாவாமை அப்படிங்கிற ஒரு போதனையை உள்ளே கொண்டு வராங்க. மனிதன் மரிக்க மாட்டான், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவர் சொன்னதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இதை சொன்னால் ஒத்துக்கிற மாட்டாங்க. என்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் பைபிளிலிருந்து பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. என்னை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் பைபிளிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இயேசு சொன்ன வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கடைசி நாட்களில் இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு. கல்ல தீர்க்க தரிசிகள் எழும்புறாங்க. இந்த தேசமே நல்ல கவனிங்க, இந்த தேசம் அழிவுக்கு நேராக போகுதான். ஆண்டவர் சொல்லிட்டு இந்த உலகம் அழியக்கூடிய அடையாளம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு மத்தியில் இவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அழிய மாட்டீங்க, நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னா, இது கல்ல தீர்க்க தரிசனம் தானே, கர்த்தர் சொன்னதற்கு எதிர்மறையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் அழிவு வருகிறது, அழிவுக்கு அடையாளம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அழிய மாட்டீர்கள். 24 அதிகாரத்திலேயே 13 வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கும்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கவங்களால் முடியுமா? ஓட்ட போட்டியில் 10 ஓடுறாங்கன்னா அதில் கடைசியில் ஒருத்தன் தான் ஓடிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து அநேகர் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி உங்களை சத்திய ட்ராக் மாற பண்ணுவாங்க. சிலர் வந்து ட்ராக்லேயே ஓடணும், அந்த ட்ராக்கை விட்டு மாறி ஓடிட்டாங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சாலும் கூட ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அதுபோல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ட்ராக் மாறக்கூடாது. இன்றைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் எழுப்பி வஞ்சிப்பார்கள்ங்கிறத உறுதியாக கர்த்தர் சொல்கிறார். வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவாங்க, இப்படி தான் ஏமாற்றுவாங்க. சாத்தான் எப்படி ஏமாற்றினான், ஏவாளை பார்த்து இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாவதே சாவதில்லை அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஏமாற்றுகிறார்கள், நீங்கள் சாவதே சாவதில்லை. நம்பாதீங்க தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை கர்த்தர் அழிக்க விரும்ப மாட்டார். ஏன்னா இந்த அடையாளம்தான் உங்கள் வாழ்க்கையில். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னா ஒரு பச்சை கலர் கொடி காட்டுவாங்க, பச்சை கலர் லைட்டு இருக்குது, இது அடையாளம். அந்த பச்சை கலர் லைட்டு எரிஞ்ச உடனே எங்கே நின்னாலும் நம்ம ஓடி போய் அதில் ஏறிடணும், இது ஒரு அடையாளம். அதுபோல் இந்த கொள்ளை நோய்களும் தரிசிகளையும் பார்த்த உடனே பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி விட வேண்டும், தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை விட்டு விலக வேண்டும், வைராக்கியங்களை விட்டு விலக வேண்டும், பகைகளை விட்டு விலக வேண்டும், பெருமைகளை விட்டு விலக வேண்டும். ஐயோ, பரலோக ராஜ்யம் பக்கத்தில் வந்து விட்டது, கர்த்தர் நமக்கென்று ஒரு அடையாளத்தை காட்டினாரே, அந்த அடையாளம் தெரிய ஆரம்பித்து விட்டதே, இனிமேலும் நம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, முடிவு வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும், இதுவரைக்கும் வந்துட்டோம், இனி கொஞ்ச காலம்தான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும்போது உங்களை உபத்திரவப்படுத்துவாங்கன்னு வேற சொல்றாரு. இவங்க பிரசங்கம் பண்றாங்க, நீங்க உயர்த்தப்படுவீர்கள். மத்தே 24:9 வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து. மத்தே 11 ஆண்டவர் சொல்லுகிறார், 11:39 வசனத்தில், என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அப்போ தன் ஜீவனை இழந்து போகிறவன் காப்பான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் தன் ஆத்மாவை காப்பான்.
வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வசனம் சொல்லுது, உயிர்த்து அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் உயிர்த்து தான் கிறிஸ்துவோடே கூட 1000 வருஷம் அரசாண்ட. உயிர்த்துனா மரித்தவர்கள் தான் உயிர்த்தெழும்ப முடியும். வேத புத்தகத்தில் நல்லா பார்க்கும்போது 2 விதமான மரணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20:14 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 2வது மரணமாகிய அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்களுக்கு 2வது மரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இங்கே நிற்கிறவர்களில் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, என்னுடைய வருகை மட்டும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னது என்னதுன்னா, 2வது மரணத்தை குறித்து தான் சொல்லுகிறார். அந்த 2வது மரணத்தை தான் அவர்கள் ருசி பார்ப்பது இல்லை. 2வது மரணத்தை குறித்து தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அங்கே நிற்கிறவர்களில் நம்மளாம் நின்னோம், சீஷர்கள் நின்னாங்க, அநேக அப்போஸ்தல பரிசுத்தர்களும் அப்போஸ்தர்களும் அங்கே நின்னாங்க. ஆனால் அவங்களாம் மரணம் அடைந்தாங்க. அவங்க மரணத்தை குறித்து பைபிளில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் சாதாரண மரணம் அல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். வேதனை நிறைந்த ஒரு மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து போதித்ததற்கும் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் போதிப்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. ரோமர் 8:6 பார்த்தீங்கன்னா, அங்கே மாம்ச மரணத்தை குறித்து, மாம்ச சிந்தை மரணம் என்கிற ஒரு மரணத்தை குறித்தும் கர்த்தர் அங்கே பேசுகிறார். மரித்து எழுந்த ஆண்டவரை மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை. ரோமர் 6:9 மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்க்க வந்தது உண்மைதான், அவங்கள பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன், இல்லை பிரதர் கொஞ்சம் சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை பிரதர் என்னோட கூட நிறையா பேர் வந்திருக்கிறாங்க, நிறையா ஒர்க் இருக்குது, சரி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சமாவது சாப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிறேன். அவர் வேகமாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டார். அப்போ அவரை பார்த்து கேட்குறேன், பிரதர் சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அதில் என்ன டேஸ்ட் இருந்துச்சுன்னா, சாரி பாஸ்டர் நான் சாப்பிட்டது உண்மைதான், ஆனால் நான் சாப்பாட்டில் என் மனசே என்ன செய்யலை, இல்லை நான் அந்த ஒர்க்கை குறித்தும் இவங்க நிற்கிறாங்களே இவங்களோட போகணும் அப்படிங்கிற காரணத்தை குறித்து தான் நான் சிந்தித்து கொண்டே இருந்தேனே தவிர சாப்பாடை நான் ருசித்து சாப்பிடவில்லை. காரணம் என்னென்னா, இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, எனக்கு பல காரியங்கள் என் மனதிலே ஓடிக்கொண்டிருந்ததுனால இந்த சாப்பாடு மேலே எனக்கு என்ன செய்யலை அதிகமான விருப்பம் இல்லை. நீங்கள் சிறப்பாக எனக்காக ஆயத்தம் பண்ணியிருந்தீங்க, ஆனால் எனக்கு அது மேலே நாட்டம் இல்லை. இதே போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மரணத்தை குறித்து சிந்திப்பதே கிடையாது. ஏனென்றால் இந்த மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களில் ஒரு துன்பம். இந்த மரணத்துக்குள்ளே கடந்து போய் நம்ம இந்த பூமியில் மரித்தா நேராக போய் பரலோகத்தில் எப்படி இருப்போம், சந்தோஷமாக ஆண்டவரோடு 1000 வருஷம் மரணத்தை ஜெயித்து வாழ போகிறோம். அப்போ இந்த மரணத்தை குறித்து நாம் என்ன செய்வதில்லை, முக்கியப்படுத்துவதே இல்லை. ஸ்தேவான் அதற்கு ஆதாரம், அவர் மரணத்தை குறித்து பயப்படவே இல்லை. அநேக மிஷினரிமார்கள் மரணத்தை கண்டு பயந்ததே கிடையாது, அங்கே போனால் தங்களை கொண்டு விடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு தங்களை எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருந்தார்கள் தெரியுமா. அதனால மரணத்தை கண்டு உண்மையான கிறிஸ்தவன் பயப்பட மாட்டான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அவன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவரோடு இருக்கணும், இந்த சந்தோஷம்தான் ஒழிய இந்த மரணத்தை குறித்து அவன் சிந்திப்பது கிடையாது. அப்போ மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, ஆனால் அதை நாம் முக்கியப்படுத்துவது கிடையாது. வேதம் சொல்கிறது மத்தேயு 10:28, நீங்கள் சரீரத்தை கொள்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள், ஆத்துமாவை கொள்கிறவர்களுக்கு தான் நீங்கள் பயப்பட வேண்டும். அப்போ இந்த ஆத்துமா மரணத்தை குறித்து தான் நம்ம பயப்படணுமே தவிர, இந்த மாம்ச மரணத்தை குறித்து வேதம் அற்பமாக பேசியிருக்கு. மாம்ச மரணத்தெல்லாம் ஒரு கண்டுக்கிறவே இல்லை, இந்த மாம்சத்தை குறித்து பைபிள் முக்கியப்படுத்தவே இல்லை. அன்னைக்கு இருக்கிற ஊழியக்காராக தான் இன்னைக்கு கல்ல தீர்க்க தரிசிகளாக எழும்பி இந்த மாம்சத்தை குறித்து முக்கியப்படுத்தி பேசுகிறாங்க. நீ ஆசீர்வாதத்தில் செழிக்கணும், மேன்மை அடையணும், உயரணும். இந்த வேதத்தில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு பாடப்புஸ்தகத்தை எடுத்து காலாண்டு தேர்வு வரைக்கும் ஒன்று, அரையாண்டு தேர்வு வரைக்கும் ஒன்று, முழு ஆண்டு தேர்வு வரைக்கும் ஒன்று கொடுத்துருக்கிறார்கள். இப்போ அந்த பிள்ளைகள் காலாண்டு தேர்வு எழுதி முடித்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பகுதியை மூடி வச்சிடறாங்க. அரையாண்டு தேர்வு எழுதணுன்னா அந்த பகுதியை மூடி வச்சிடறாங்க. முழு ஆண்டு தேர்வு எழுதும்போது அந்த பகுதியை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அதே போல்
முதலாம். ஆனால் வேதத்தில் எல்லாம் நமக்கு தேவைதான், ஆனால் கடந்த காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் வாழ்ந்த தெய்வ பக்தர்கள் எப்படி தங்களை காத்து கொண்டார்கள், எப்படி தேவனை நேசித்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நிகழ்காலமாக இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ற சில வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இனிமேல் நடக்க போகிற காரியங்களையும் நம்ம மரணத்திற்கு பின்பதாக என்ன சம்பவிக்கும் என்பதையும் இந்த வேதத்தில் கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போது இந்த வேதத்தில் இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது எதிர்காலத்தை குறித்து, வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து தான் பார்க்கணும். வருகையில் நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், என்ன நடக்கும், எப்படி நாம் போக வேண்டும் என்பதை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் பாடுகளோடு, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியர்கள் சுகபோகமாய் வாழ்ந்தார்களா? அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஊழியத்தை செஞ்சாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிர்வாணத்திலும் பசியிலும் கொடுமையிலும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன வாழ்க்கை? இப்போ அதை விட இப்போ கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு. ஊழியம் செய்வதும் நம்முடைய இழப்புகளுக்கு மத்தியில் தான் ஊழியத்தை செய்ய வேண்டும், தியாகத்தோடு தான் ஊழியத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கி சுகபோகமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு போதனை கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த சாவாமை. நம்ம சாக மாட்டோம். சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த பூமியில் இருக்கிறத விட கர்த்தர்கிட்ட போகிறதே நல்லதுங்கிறாங்க. அவங்க மத்தியில் போய் நீங்கள் சாக மாட்டீர்கள் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய ஆசைப்பட்டிருக்கிறவன் தான், இந்த பூமிக்குரிய இச்சையோடு இருக்கிறவன் தான் வாழ ஆசைப்படுவான். இன்னைக்கு இன்றைக்கு நீ தேவனுக்காக மறிக்க ஆயத்தமா? இப்படிப்பட்ட கேள்விகளை ஆதியில் எத்தனையோ பிரசங்கியாளர்கள் பண்ணினாங்க. இன்னைக்கு தேவனுக்காக மறிப்பதை பற்றியே பேசுவது கிடையாது. கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள், ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். போதனைகளை மாற்றி மாற்றி தீர்க்க தரிசனங்கிற பேரில் உன்னை மேன்மைப்படுத்துவேங்கிறதான் தீர்க்க தரிசனம் கிடையாது. உங்கள் பாவத்தை சுட்டி காட்டுவது தான் தீர்க்க தரிசனம். உங்களுக்கு வரப்போகிற அழிவிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள சொல்வது தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்பதே ஆசீர்வாத தீர்க்க தரிசனமாய் மாறிப்போச்சு. அந்த நாட்களில் தீர்க்க தரிசிகளாம் ஓடி ஒளிஞ்சாங்க. இன்றைக்கி தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் மோதிரம் போட்டு விடுறாங்க, தீர்க்க தரிசிகள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விடுறாங்க. தீர்க்க தரிசி என்பவன் ஜனங்களிடத்தில் பகையாக தான் இருப்பான், ஏன்னா அவன் எப்பொழுதும் ஜனங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறவன். ஏசையா எரேமியா ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே மனந்திரும்பு, இல்லை என்று சொன்னால் நீ அழிந்து போவாய், வெட்டாந்தரையாய் போவாய், உன் பிள்ளைகள் அழியப்படுவார்கள், நீ நாசமாய் போவாய். இதுதான் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீ மேன்மை அடைவாய், உன் கம்பெனி பெருகும், உன் அக்கௌண்ட்ல பணம் வரும். இதுவா தீர்க்க தரிசனம்? கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஊழியத்தை ஸ்டைலா பண்ணக்கூடாது, ஊழியத்தை அர்ப்பணிப்போட பண்ணணும். பாஸ்டர் பாட்டு அருமையா பாடுறாரே பாஸ்டர், ரொம்ப ஸ்டைலா பாடுற பாஸ்டர், பாட்டு கேட்கறதுக்கு அருமையா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் கேட்கறேன், அருமையா இருக்குல்ல, அதன் மூலமா நீ உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தியா? அந்த பாடலை கேட்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு பெருகுதா? அந்த பாடலை கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் வருதா? அதுதான் உண்மையான பாடல். இன்றைக்கி சினிமா பாடல்களை கேட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும். சூப்பராக இருக்கிறது ஆண்டவருடைய பாடல் இல்லை, பழைய பாடல். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு. எப்படி பாடல் பாருங்களேன். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் எனக்கு, துன்பங்கள் வரும் ஆனால் அவர் என்னை கைவிட மாட்டார். சில பாடல்களை கேட்கும் போதே நிறைய பேர் ஊழிய அழைப்போடு போயிருக்கிறார்கள், ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு பெர்க்மன் செய்ய பாடலை பாடும் பொழுது பிசாசுகள் அலறி கொண்டு ஓடுகிறது. கடைசி காலத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு குழப்பமான நிலைமையில் நீங்கள் போயிருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், கலங்காதீங்க. சாவாமை அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நமக்கு தேவையே இல்லை. இதே நேரத்தில் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குண்டான வழியுள்ள கான்ஃபரன்ஸ்னு வச்சுருந்தாங்கன்னா உண்மையில் சூப்பர், தேவையானது அதுதான். மரியாதை பார்த்து ஆண்டவர் சார், தேவையானது ஒன்று தான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இவள் பெற்றுக்கொண்டாள். தேவையானதை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு ஆடுறதும் விசில் அடிக்கிறதும் பயபக்தியோடு நின்று பரலோகத்துக்கு போகணும். கொரோனா வைரஸ்லேருந்து இயேசுவால் யாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்காதீங்க, காப்பாற்ற முடியும். மரித்து போன ஒரு வாலிப பெண்ணை எழுந்திருந்தார், எழுந்திரிச்சிட்டாங்க. மரித்து போன ஒரு வாலிபனை எழுந்திருந்தா எழுந்திரிச்சிட்டாங்க.
மரித்து போன நான்கு நாட்களான லாசருவை வெளியே வான்னு சொன்னா அவன் வெளியில வந்தான். ஆனா இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது தன்னை விடுவிக்கும்படியான முயற்சிகள் எடுக்கவே இல்லை. காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாய் என்று சொல்லும் பொழுது அமைதல் உண்டாயிச்சே. அப்போ இயேசுவை சிலுவையில் அடிக்கும் பொழுது அவன் கை அப்படியே நிக்கட்டும் அப்படின்னா நின்றுக்கும். ஆனால் இயேசு அதை பயன்படுத்தவில்லை. அதே போல தான் இந்த கொரோனா வைரஸுங்கிறதும் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. அது வேற, இது வேற. இதுவரைக்கும் நிறைய அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிருப்பார். இதுவரைக்கும் பல வியாதிகளை சுகப்படுத்தியிருப்பார், பல குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பார். ஆனால் இப்போ நடக்கிறது அடையாளம். இந்த அடையாளத்தை கர்த்தர் அழிக்க விரும்ப மாட்டார். இந்த அடையாளம் நடந்தே தான் தீரும். இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பலனடைந்து கொள்ள வேண்டும். இந்த அடையாளங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை காத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த ரெண்டு காரியம் ரெண்டை கலந்து பாருங்கள், கொரோனா வைரஸ் ப்ளஸ் கள்ளத்தீர்க்க தரிசிகள். இவங்க ரெண்டு பேராலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்து கொண்டிருந்தாள், கிறிஸ்துவின் சத்தியத்தில் உறுதியாய் நின்றிருந்தாள். ஒரு சகோதரர் சொல்கிறாரு ஃபேஸ்புக்கில், கள்ள பிரசங்கத்தில் ஒரு 50% நல்ல சத்தியமும் இருக்குதான். நான் சொன்னேன், ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பார்த்து கேட்குறாரு, நீங்கள் சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். நான் கேட்ட கேள்வி இது ஒன்று தான், என்னங்க கள்ள உபதேசத்திலேருந்து நாங்கள் நல்ல உபதேசத்தை எப்படி எடுக்கிறது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமேது? அப்படி இருக்கும்போது கள்ள உபதேசத்துக்குள்ளே இருந்து தான் நல்ல உபதேசம் வர வேண்டுமா? கர்த்தர் அந்தளவுக்கு மோசமாக போயிட்டாரா? இப்படி ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறதை நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, எலும்பை கீழே போட்டுட்டு கறியை சாப்பிடவான். அப்படி ஒன்று ஆண்டவர் கேவலமாக போல. இன்னைக்கு ஆண்டவருக்காக சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள் நின்று கொண்டு தான் இருக்கிறாரு. அவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசி விட்டு போய்விடுவார். இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் வழியாக தான் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் நல்ல ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கண்டுபிடிங்க, அவங்களிடத்துல சத்தியம் இருக்கும். அவர்களிடத்தில் நீங்கள் கிரியைகளினாலே அவர்களை அறிந்து கொள்ள முடியும். இன்று கடைசி காலத்தில் போதனையை பார்க்காதீங்க, கிரியைகளை பாருங்கள். அந்த கிரியைகள் கிறிஸ்துவுக்குள்ளே முன்மாதிரியாய் உங்களுக்கு இருக்கிறதா? அவர்கள் உங்களை நடத்தி கொண்டு அவர்கள் பண்ணுற பிரசங்கம், அவர்கள் போதிக்கிற போதனை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துதா இல்லை உலகத்துக்கு நேராக நடத்துதா? இந்த ரெண்டையும் மட்டும் பார்த்துக்கோங்க. உலகத்துக்கு நேராக நடத்துச்சுன்னா கேட்காதீங்க, கிறிஸ்துவுக்கு நேராக நடந்துச்சுன்னா போங்க. ஏன்னா கர்த்தரை தெளிவாக சொல்லிட்டாரு, இடுக்கமான வாசல் வழியாக தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அப்போ நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போயிட்டீங்களா? இன்னி பாடு இல்லை, நீ உபத்திரவம் இல்லை, இல்லை நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் போய் இடுக்கமான வாசலை தாண்டிட்டீங்களா? இன்னும் பரலோகத்துக்கு போலையே. ஸோ அதனால் கவனமாய் நீங்கள் இருங்கள், சத்தியத்தில் நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகே.